இனிய நண்பன் வேதாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்வின் லட்சியத்தை அடையவும் பிறரிடம் ஏமாறாமல் இருக்கவும் வாழ்வில் மேன்மேலும் உயரவும் பணக்காரனாகவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கவும், அதுவும் ஓட விடாமல். ஏன்னா நான் ஒன்று ரெண்டு பாயிண்ட் அப்பப்போ சொல்லியிருப்பேன், அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த இந்த ஹெட்டிங்லேயே அது ஒன்று தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தொடர்ச்சி புரியாது. அதுக்காக சொன்னேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சார் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இஎம் இந்த டேவணி தொகையை கிட்ட சொல்கிறீங்க, அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் இல்லை மறுநாளைக்குள்ளே திருப்பி ஒரு 15% கிட்ட சொல்கிறீங்க. ஸோ டோட்டலாக 21% கிட்ட சொல்கிறீங்க. இந்த 21% நான் எப்படி கட்டணும், என்ன மாதிரி இதில் நம்ம கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, எந்த பேங்க் ஏலம் கொடுத்தோ அங்கே, ஆனால் நீங்கள் நல்லா பார்த்துருங்க, ஏலத்தோட விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அந்த விதிமுறைகளை நீங்கள் படிக்கணும். ஏன்னா அது பேங்க் டு பேங்க் மாறும். ஒரு வங்கியில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு வங்கியில் வேறு மாதிரி இருக்கும். அவங்களே ஒரு ஏலத்தில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இன்னொரு ஏலத்தில் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த சொத்து ஏலம் போடுறாங்களோ கண்டிப்பாக அதுக்கு கீழே வந்து அந்த இது இருக்கும், விதிமுறைகள் இருக்கும். அந்த விதிமுறைகள் நீங்கள் படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செய்யுங்க. எந்த வங்கி ஏலம் விடுதோ அந்த வங்கிக்கு உங்கள் வங்கியிலேருந்து நெஃப்ட் என்இஎஃப்டி இருக்கு இல்லையா, அது மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறவு நீங்கள் அதுக்கடுத்தால கேஷ் கூட எந்த பேங்க் ஏலம் விடுதோ அந்த பேங்க்குக்கு போய் கேஷை போய் கட்டிட்டு வந்துடலாம், இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சில பேங்க்கில் வந்து டிடி அக்செப்ட் பண்ணிடுவாங்க, டிமாண்ட் டிராஃப்ட் இல்லையா, அதுவும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வழிமுறைகள் மூலமாகவே நீங்கள் பணத்தை கட்டிக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் செக்கை மட்டும் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா செக்கு கடைசியில் பவுன்ஸ் ஆகிடும், அதுமாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து நினைச்சிருக்காங்க, தெளிவாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் பணத்தை கட்டலாம். அப்புறம் நான் வந்து ஆக்ஷன் 1, 2, 3, 4, 5 வரிசைக்கிரமும் போட்டிருக்கேன். நீங்கள் 8th வீடியோ பார்க்குறீங்க, 10th வீடியோ பார்க்குறீங்க, 3rd வீடியோ பார்க்குறீங்கன்னா 1st பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நல்லா அழகாக புரியும். கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.